ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோஸ் ஒயர்பேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 300 ஒயர் பேஸ்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து நான் இந்த பேஸ்கெட் போட்டிருக்கேன், அப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் என்ன சைஸில் நம்ம கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும், ஹேண்டிலுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ளூ, டார்க் ப்ளூ அண்ட் சாண்டல் கலரில் தான் கஸ்டமர் கேட்டாங்க. கஸ்டமர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணது என்னென்னா, எனக்கு ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காக போட்டுறாதீங்க, ரொம்ப ஷார்ட்டாக தான் வேணும், மினிமம் எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக போட்டு கொடுங்க. ஏன்னா நான் அதிகமாக பைக் ட்ராவல் பண்ணுவேன், பைக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஹேண்டில் வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்கோம். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் லென்த்தில் வந்து மொத்தம் 30 knot யூஸ் பண்ணியிருக்கோம். 30 knot பார்த்திங்கன்னா 6 knot டிவைட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ளூ கலர் நாட் வந்து ஃபஸ்ட்டு 6, அப்புறம் சாண்டில், அப்புறம் ப்ளூ, அப்புறம் சாண்டில், அப்புறம் ப்ளூ, இது மாதிரி 6 டிவைட் பண்ணி மொத்தம் 30 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். 30 ஒயரும் பார்த்திங்கன்னா 8.5 அடி கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து 8 அடி போதும். நான் எப்போவுமே ஒயருக்கு வந்து கட் பண்ணும்போது 4 அடி சேர்த்து தாங்க கட் பண்ணுவேன். ஏன்னா வந்து 4 knot 5 knotலேயே சொருகி விட்டோம்னா கூட வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. நான் எப்போவுமே 10 knot 12 knot அளவுக்கு தான் வந்து உள்ளே சொருகி விடுவேன். அதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய மெஷர்மெண்ட் எப்போவுமே 4 அடி கூட தாங்க இருக்கும். இது வந்து 8.5 அடியில் 30 ஒயர் கட் பண்ணிக்கணும். 30 ஒயர் கட் பண்ணி 6 டிவைட் பண்ணி பேஸ் வந்து 13 லைன் போட்டுக்கணும். 13 லைன் பேஸ் போடும்போது நம்ம சைடில் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர் வந்து 3.5 அடி எடுத்தால் போதும். 3.5 அடி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேஸ் வந்து 13 லைன் போட்டுட்டு ஹைட்டு வந்து மொத்தம் 28 knot போடணும். 1 knot வந்து உள்ளே சுருகி விட்டுருவோம். அந்த 28 knot நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாண்டில் ப்ளூ, சாண்டில் ப்ளூ, சாண்டில் ப்ளூ, அந்த மாதிரி போட்டிருக்கோம். 5 லைனாக டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் ப்ளூ மட்டும் 3 லைன் போட்டுக்கணுங்க. உள்பக்கம் பாருங்கள், ஏனிப்படி நான் முடிச்சு போட்டு தான் இந்த கூடையை வந்து போட்டிருக்கேன். ஃபினிஷிங்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த குறை சொல்கிற மாதிரியுமே இருக்காது. அடுத்து ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 3.75 அடியில் 4 உள் ஒயர் எடுத்து 2 ஒயர் உருட்டுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேங்க. வெளி ஒயர் பார்த்திங்கன்னா 9 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இதுதான் இந்த ஹேண்டிலோட மெஷர்மெண்ட். ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஹேண்டில் வந்து ஹைட்டாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த பேஸில் பார்த்திங்க அப்படின்னா 6 கும்மிள் வச்சு அடிச்சிருக்கோம். பேஸ்கெட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதோட ஃபினிஷிங் சைஸ் என்னென்னா, லென்த்தில் வந்து 32 சென்டிமீட்டரும் ஹைட்டு வந்து 30 சென்டிமீட்டர், அப்புறம் வித்து பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிருக்குங்க. பேஸ்கெட் போடுறவங்க இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட எல்லா விதமான கூடைகளும் எல்லா டிசைன்லேயும் சைஸ்லேயும் கஸ்டமைஸ் பண்ணி தரப்படும். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் பல்க் ஆர்டர் எடுத்து செஞ்சு தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.